ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம போக போகிற பிளேஸ் பாண்டி ஓஷன் அட்வென்ச்சர் பார்க்கு. இங்கேயே வாட்டர் லேண்ட் ஆக்டிவிட்டிஸ்னு ஒரு 20 மேலே இருக்குது. இது பாண்டிச்சேரியில் இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு அட்வென்ச்சர் பார்க்கு. இன்றைக்கி க்ரௌட்லாம் அவ்வளோ இல்லாதனால பார்க்கிங் பிளேஸ்லாம் காலியாக இருக்குது. நம்ம இங்கே தான் டிக்கெட் வாங்கிக்கணும். கவுண்டர்லேயே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ரைடை சூஸ் பண்ணிவிட்டு இங்கேயே அதுக்குள்ளே பேமெண்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம ரைடுக்கு போக முடியும். இதோட ஒரு காஸ்ட் பேர் ஹெட்டுக்குன்னு காஸ்ட் இருக்குது. இது டிபெண்ட்ஸ் அப்பான் த ரைடு. ஒரு 100 to 1200 வரைக்கும் உள்ள ரைட்ஸ்லாம் இங்கேயே இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம பே பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகிறது தான் பெஸ்ட்டு. இங்கே ஸ்டாஃபு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்னென்னலாம் இருக்குது. டிஸ்பிளேலேயும் அது ஓடிட்டு இருக்குது. அதோட காஸ்ட் ரேஞ்சும் அங்கேயே நம்ம டிஸ்பிளேலேயே பார்த்துருக்கோம். ஸோ பார்க்கும்போது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போது இங்கேயே நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இங்கேயே நாங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு தான் உள்ளே போக போகிறோம். இன்கேஸ் எந்த ரைடுமே நம்ம இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணலைனாலும் என்ட்ரி ஃபீஸ் ஒரு 50 ரூபீஸ் நம்ம பேமெண்ட் பண்ணியிருந்தால் நம்ம உள்ளே போகலாம். ஸோ அங்கே பார்த்துட்டு ரைடு நமக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம எகெயின் நம்ம கவுண்டருக்கு வந்துட்டு அந்த ரைடை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். ஸோ ஃபேமிலியோட ஒன் டே பிக்னிக்லாம் வரதா இருந்தால் ஒரு நல்ல பிளேஸாக இருக்குது. குழந்தைங்க ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. மிட் ஏஜ் பீப்புளுக்கும் உள்ள ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. நான் கொடைக்கானல் பலூன் ஷூட் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இவ்வளோ கிட்டக்கையே இருந்தால் நீ கையாலேயே குத்திருக்கலாமே என்னன்னு. ஸோ இந்த வாட்டி பெயிண்ட் பாலில் ஷூட் பண்ணுறேன். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் தான் பண்ணுறேன். நிறைய ரைடு இருந்தாலும் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஸோ வி சூஸ் த பெடல் போட்டிங். அப்போது கொடைக்கானலில் நாங்கள் மிஸ் பண்ணுறத இங்கே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வழியாக போருக்கு போக ரெடி ஆகிட்டேன்.
நல்லா இருக்கு, கூட்டமே இல்லாமல் தனியாக போகிறதும். ஒரு வழியாக பெடலிங் முடிச்சிட்டோம், ஒரு ரவுண்டும் போயிட்டு வந்தாச்சு. இங்கே பார்க்கு உள்ளேயே ஒரு ஸ்மால் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கேயே மீல்ஸ்லாம் அவைலபிள். பட் நாங்கள் பர்கர் தான் ஆர்டர் பண்ணோம். காஸ்ட் அரௌண்ட் ஒரு 250 ருபீஸ் இருக்கும். இதோட இந்த பயணங்கள் முடியுது. அடுத்த ஒரு பயணத்தில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.